Hi friends, welcome to Tulip Kitchen. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல்ல தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். எளிமையான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ்லாம் நான் எதுவுமே போடல. எல்லாருமே செய்யலாம். இதுக்கு வந்து நான் ரெண்டு மூடி தேங்காய் துருவல் துருவி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு தேங்காய் ஃபுல்லா துருவி எடுத்துட்டேன். அதை வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். ஆறு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை இருந்து ரெண்டு கொத்து சேர்த்திருக்கேன். பூண்டு மூணு பல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அரை மூடி தேங்காய்ங்கில ஒரு பல் போட்டிங்கனாலே போதும். ஒரு பல் ரெண்டு பல் போதும். இஞ்சி ஒரு சின்ன துண்டளவு போட்டிருக்கேன். உப்பு ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அது அளவு சேரும் போட்டிருக்கேன். இதை போட்டு இதை நல்லா மிக்சியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி சட்னி அரைபட்டுருச்சு. இதை வந்து இப்போ தாளித்து எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளித்து எடுத்து கொட்டிப்போம். இதில் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதில் கடுகு நிறையா போட்டிருந்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்தி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் எடுத்து சட்னியில் போட்டுக்கலாம். நீங்கள் கூட பச்சைக்கடலை பருப்பு உளுந்து சேர்த்திக்கிறதுனாலும் சேர்த்தி தாளிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. பாருங்கள், தாளித்து எடுத்து கொட்டிட்டேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற சட்னியை விட மற்றபடி நம்ம முந்திரி பருப்பு போட்டும் செய்வாங்க, அதை விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.